Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். Toyshine Foldable Kids Play Tent. இது கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு ப்ளே டென்ட். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டென்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பேக்ல வருது. ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிங்க் கலரும் ரெட் கலரும். மேலே சென்டரில் டென்ட் இன்ட்ரெஸ்டிங்னு போட்டிருக்கோம், சைடில் வந்து பேபி செட்னு போட்டிருக்கோம். இந்த பேக்லேயே வந்து நமக்கு இதை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சர்க்குலர் பேக் அப்படின்றதுனால ஹேண்டிலோட எண்டு வரைக்குமே அந்த ஜிப் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ரெண்டு பீஸாக கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பேஸ், இன்னொன்று வந்து ரூஃப். டென்ட்டோட பார்டரில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது பேம்புவா இல்லைன்னா ஸ்ட்ரிங்கான்னு எனக்கு தெரியலை. அதை வந்து கிளாத் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, ஸோ நமக்கு தெரியாது. அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்ம இதை பேக்லேருந்து ரிலீஸ் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுது. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக இழுத்தாலே வந்து அந்த பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ரூஃப் பீஸை வந்து மேலே செட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நாலு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் சிலிண்ட்ரிக்கலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஷர்ட் பட்டன்லாம் மாற்றோம் இல்லையா, அதே மாதிரி மாட்டிட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுது. அவ்வளோதாங்க, டென்ட் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஓவரால் வியூ. டென்ட்டோட என்ட்ரன்ஸில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அதை கட்டி வைக்கிறதுக்கு ரோப்பும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறோன்னா கீழே வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, இழுத்து அதில் ஒட்டிக்கலாம். இந்த டென்ட் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு டைமென்ஷன்ஸ்லாம் சொன்னால் தெரியாது, அதனால் நானே உள்ளே போய் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் உள்ளே தான் இருக்கேன் டென்ட்டுக்குள்ளே. இதில் வந்து நான் என் பையன் ரெண்டு பேருமே ஃப்ரீயாக உட்கார்ற மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. டென்ட்டோட சைடில் வந்து ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வழியாகவும் நம்ம போயிட்டு வந்துக்கலாம். அதுக்குமே ஸ்க்ரீன் அட்டாச்மெண்ட் இருக்குது. டென்ட்டோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பாலிஸ்டர். இந்த டென்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லா சைட்லேயும் பாருங்கள், இதில் வந்து பாதி வந்து கிளாத்தும் பாதி வந்து நெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீத்தபிளாக இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக நம்ம பாலிஸ்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா சைடுமே நெட் இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து சஃபகேஷனாக இருக்காது. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நம்மளால் ஈஸியாக வெளியிலேருந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியும், அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு கிளியராக தெரியும். அதனால சின்ன பசங்க உள்ளே விளையாடும் போது நம்ம அவங்க கூடவே இருக்க தேவையில்லை, நம்ம வேலையை பார்த்துட்டே வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிடலாம். ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. நான் இதை வாங்கி 6 மந்த்ஸ் ஆகுது, எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட ரூஃப் வந்து டிட்டாச்சபிளாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அது தேவையில்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இதை ஓப்பன் டென்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டென்ட்டை எல்லாருக்கும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால உங்கள் பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்க இப்போல்லாம் ரொம்ப ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்க, சமயத்தில் அந்த ப்ரைவசி ரொம்ப தப்பாக போயிடுது. இந்த டென்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது மூலமாக அவங்கள உங்கள் சரௌண்டிங்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு கார்னரில் இந்த டென்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கும் ப்ரைவசி கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்கள் கண் பார்வையிலையும் இருப்பாங்க. இந்த டென்ட் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபோல்டபுளாகவும் இருக்குது, அதனால் இதை வந்து நீங்கள் பிக்னிக் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணலாம். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட். நான் இந்த ப்ராடக்டை வந்து அமேசானில் ஆஃபரில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்கும் இதோட ப்ரைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணுங்கள். உங்கள் பசங்களோட அடுத்த பர்த்டேக்கு இந்த டென்ட்டை கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எம்மி கடாய்.